தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த மக்களவை தொகுதிகளின் கள நிலவரத்தை உங்கள் முன்வைக்கும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி மதுரை. இது காங்கிரசின் கோட்டை என்பது கடந்த கால வரலாறு. திராவிட கட்சிகளின் கோலோச்சும் இடம் என்பதே நிகழ்கால வரலாறு. மதுரை தொகுதியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ. நகரத்திற்கே உண்டான பரபரப்பும் அவசரமும் இல்லாது மனதுக்கு நெருக்கமான ஊர் மதுரை. பெயரை கேட்டாலே மல்லிகையும் மீனாட்சியும் ஞாபகத்திற்கு வருவதைப் போல ஜிகர்தண்டாவையும் மறக்க முடியாது. ஜல்லிக்கட்டு மூலம் தமிழரின் உரிமையை நிலைநாட்டிய உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூரை கொண்ட மாவட்டம் இது. அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், கோரிப்பாளையம் தர்கா என ஆன்மீக தலங்களையும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம், உலகத் தமிழ்ச்சங்கம், உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கொண்ட தொகுதி. மதுரையின் நெற்றியில் வகுடெடுத்து பாயும் வைகையும் அதில் ஓடோடி வரும் முல்லை பெரியாறு நீருமே மதுரையின் உயிர் நீர். இந்த மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மத்திய மதுரை, மதுரை மேற்கு என 6 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே மதுரை மக்களவை தொகுதியில் வருகின்றன. மொத்தம் 15,20,728 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் மதுரை வடக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் மேலூர் தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. மதுரை மேற்கு தொகுதியின் எம்எல்ஏ கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. மற்ற இரு தொகுதிகளும் திமுகவின் கையில் உள்ளன. ஒரு காலத்தில் காங்கிரசின் கோட்டையாக இருந்தது மதுரை. எளிமைக்கு பெயர் பெற்ற விடுதலை போராட்ட வீரர் கக்கனை நாட்டின் முதல் பொது தேர்தலிலேயே மக்களவைக்கு அனுப்பி வைத்த பெருமை மதுரை தொகுதிக்கு உண்டு. 1971 முதல் 1996 வரை 26 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரசே இங்கு கோலோச்சியது. ஆர் வி சுவாமிநாதனும் ஏ ஜி சுப்பிரமணும் தலா இருமுறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏ ஜி எஸ் ராம்பாபு காங்கிரஸ் சார்பில் இருமுறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஒருமுறையும் இங்கே வெற்றி பெற்றுள்ளார். 1998 ஜனதா கட்சி சார்பில் சுப்பிரமணியன் சுவாமி வென்றபோதும் அடுத்த இரு தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி மோகன் இந்த தொகுதியை கைப்பற்றினார். 2009 முதல் முறையாக திமுகவின் கைக்கு மதுரை தொகுதி செல்ல மு க அழகிரி எம்பி ஆனார். கடந்த தேர்தலில் திமுக சார்பில் வா வேலுச்சாமி களமிறக்கப்பட்டார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கோபாலகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டார். தேமுதிக சார்பில் சிவமுத்துக்குமாரும் காங்கிரஸ் சார்பில் பரத் நாச்சியப்பனும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று முதல் முறையாக மதுரையை கைப்பற்றியது. அந்த கட்சியின் வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் 1,97,436 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். தேமுதிக வேட்பாளர் 3 இடம் பிடித்தார். மதுரையில் வைகை பாய்ந்தோடாவிட்டாலும் பரவாயில்லை, தவழ்ந்து கூட ஓடுவதில்லை. சென்னைக்கு ஒரு கூவம் என்றால் மதுரைக்கு ஒரு வைகை என சொல்லும் அளவுக்கு கழிவுநீர் கால்வாயாக இருக்கிறது வைகை ஆறு. வைகை ஆறு மாசடைய என்ன காரணம்? வைகை மேம்பாட்டிற்கு ஆட்சியாளர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என கள ஆய்வு செய்து தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹசீப். சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வைகை ஆற்றினுடைய கரையில் இப்போது நான் நின்றுட்டு இருக்கேன். மதுரை மாவட்டத்தினுடைய மற்றொரு மிக முக்கியமான அடையாளம் வைகை நதி. மதுரை மாவட்டம் மட்டுமில்லாமல் 5 மாவட்டத்தினுடைய குடிநீர் ஆதாரமாக இந்த வைகை நதி விளங்குது. ஆனால் இந்த வைகை நதியினுடைய தற்போதைய நிலை அப்படின்றது மிகவும் கவலைக்கிடமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வைகை நதி சந்தித்தது அப்படின்றத குறித்து பேசுவதற்காக வைகை நதி மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சரி, இந்த சாக்கடை எங்கிருந்து வருது, எதிலிருந்து திறந்து விடப்படுற சாக்கடை சார்? மதுரை மாநகராட்சியுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த வைகை ஆறு 80 அப்புறம் மாநகராட்சி கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பராமரிப்புக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சாக்கடைக்கு தனி பைப்பு போடாமல் முழுக்க முழுக்க இந்த சாக்கடையை வந்து இங்கே ஆற்றுல இருக்கும். கிட்டத்தட்ட மதுரை நகரில் இந்த 12 கிலோமீட்டரில் மட்டும் ஒரு 68 இடங்களில் பெரிய ராட்சத பைப்பு வச்சு சாக்கடை இது பண்ணி இப்போ இந்த வரக்கூடிய பகுதியில் வந்து நம்ம செல்லூர் கம்மாய் இருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் பந்தல்குடி காலை வழியாக வரக்கூடியது. இன்னொரு பக்கம் மதுரையுடைய ஜிஹெச் உடைய கழிவு கிட்டத்தட்ட டெய்லி 5 லட்சம் லிட்டர் ஜிஹெச் உடைய கழிவு இங்கே இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் வைகைநதி மக்களுக்கு சர்வ வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். வருசநாடு மலையிலிருந்து நீர் ஓடோடி வந்த காலம் போய்
தற்போது முல்லைப் பெரியாறு அணை நீரையே நம்பியுள்ள வைகை ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் கால்வாய் அளவுக்கு ஓடும் நீரில்தான் அழகரே இறங்க வேண்டியிருக்கிறது. அழகருக்கே இந்த நிலை என்றால் மக்களின் நிலை கேட்கவே வேண்டாம். சாக்கடை கழிவாகி போன வைகையில் நகரத்திற்கு நடுவே தடுப்பணைகள் கட்டுவதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் கால்வாய் நீர்தான் தேங்கும் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. மதுரை முக்கியமான இரண்டு இடங்களை தடுப்பணை கட்டுறாங்க, அது முற்றிலும் அது பயன்பாட்டுக்கு வராது, பயன்படுத்தவும் முடியாது. ஒன்று மதுரை எல்லைக்குள்ளே இருக்கணும், எல்லைக்கு அப்புறம் இருக்கணும். நஞ்சு மண்ணாக மாறின இந்த வையாறு, இதில் தடுப்பணை கட்டுறது முழுமையான வேஸ்ட்டு தான். வைகையை அதனுடைய பழைய பொழிவை மீட்டெடுக்கணும்னா உடனடியாக என்ன செய்யணும்? முதல்ல வந்து வைகையை பொறுத்தளவுக்கு வந்து இங்கே என்னன்னா, நம்மளுடைய இந்த இரண்டு பகுதியில் கழிவு நீர் தான் மதுரையுடைய மிகப்பெரிய துயரம், வைகையாற்றுக்கு மிகப்பெரிய துயரம் அந்த கழிவு நீர். இரு பக்கம் கழிவு நீரை நிறுத்தணும். கழிவு நீருக்கு தனியாக ஒரு பைப் லைன் போட்டு சுயேட்சை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை வைகையாற்றிலே அந்த பக்கம் கடைசியில் போகிற மாதிரி விட மாதிரி விடணும். இன்னொன்று, இரண்டு பக்கம் மதில் சுவர்கள் கட்டி மக்கள் வந்து குப்பை போட முடியாத அளவுக்கு ஒரு 8 அடிக்கு வந்து இது பண்ணணும். இரு பக்கம் இந்த இப்போ ஸ்மார்ட் சிட்டியில் இந்த திட்டம்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சொல்லி வெறும் வைகைக்கு இந்த தடுப்பணையை மட்டுமே கட்டுறாங்க, அது மட்டும் தேவை இருக்காது. இரு பக்கமும் கரைகளை வந்து பலப்படுத்தணும், பூங்கா அமைக்கணும், கண்டினியூவாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் போனால் சரி பண்ணணும். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறுகிறார் மதுரை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. கரையோரத்தில் பாதையை அமைப்பதற்காக, நான்கு வழி பாதை அமைப்பதற்காக இன்றைக்கு ஏறக்குறைய 380 கோடி ரூபாய் முதல் கட்டமாக பாத்திமா கல்லூரி பாலத்திலிருந்து நம்முடைய யானைக்கல் பாலம் வரவும், தொடர்ந்து குருவிக்காரன் சாலை வரவும், பல்வேறு திட்டங்களை கரையோர சாலைகளுக்கான டெண்டர் என்று சொல்லப்படுகிற ஒப்பந்தங்கள் விடப்பட்டு அதற்கான பணிகளை ஆரம்பிப்பதற்கு நடந்திருக்கிறது. விறகுநூறு அணை வரைவதற்கு சுத்தமான பகுதியாக மெயின்டைன் பண்ணுவதற்கு பல்வேறு திட்டங்கள் இடப்பட்டிருக்கின்றன. பந்தல்குடி கால்வாய் வந்து கலக்கிற கால்வாயில் மதுரை மாநிலத்தில் பல்வேறு கால்வாய்களிலே பந்தல்குடி கால்வாயை சீரமைத்திட ஏறக்குறைய 20 கோடி ரூபாய் திட்டத்தில் அதை சிமெண்ட் கால்வாயை மாற்றுவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தாங்கள் சொல்லுகிறபடி அந்த சாக்கடை கலக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவாக கொண்டு வரப்பட்டு மிக விரைவிலே அதற்கான முழுமையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன். மதுரையின் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும் போது மத்திய பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் அதனை மேம்படுத்தவே நகரத்தின் நடுவே வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படுவதாகவும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விளக்கம் அளித்துள்ளார். கடலை சேராத வைகை நதி விளைநிலத்தையும் சென்று சேராத நிலையில் உள்ளது என்பது இந்த தொகுதி மக்களின் மிகப்பெரிய கவலை. மணக்கும் மல்லி கூட மதுரையில் கோரிக்கையை கையில் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோரிப்பாளையம் போக்குவரத்து நெரிசல் பற்றி மதுரைக்காரர்களிடம் கேட்டால் கதை கதையாய் சொல்வார்கள். மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டுள்ள அந்த தொகுதிகளின் தீராத பிரச்சனைகள் என்ன என விரிவாக சொல்கிறது இந்த தொகுப்பு. மதுரை என்றவுடன் நினைவுக்கு வரக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கோரிப்பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ரவுண்டானா என்பது மிக முக்கியமான ஒன்று. மதுரை மாநகரத்தில் இருந்து வரக்கூடிய சாலைகள் சங்கமிக்கக்கூடிய பகுதியாக இந்த ரவுண்டானா அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து தான் மதுரையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் பிரிந்து செல்கின்றன. ஆகவே இது ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆகவே இந்த இடத்தில் ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மதுரை மக்களால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த கோரிக்கை தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. மீனாட்சி காலேஜ் ரெண்டு பக்கமே வந்து ஒன்றியவாதா இருக்கு, போக முடியல வரவும் முடியல, ரெண்டு பக்கம் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்றுவே தான் இருக்கு, சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்கு. ஒன்று செல்லூர் போகணும், இல்லாட்டி ஒன்று அண்ணாபசாண்ட் போயிட்டு வர வேண்டிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பறக்கும் பாலம் கண்டிப்பாக தேவைதான் மக்களுக்கு. ஏறக்குறைய இப்போ நகாய் கட்டி வருகிற நத்தம் அந்த பாலத்திலிருந்து நம்முடைய கோரிப்பாளையம் பாலம் வரை இரண்டையும் இணைக்கிற அளவுக்கு அந்த பாலம் மிகப்பெரிய அளவில் திட்டமிடப்பட்டு எல்லாருக்கும் இல்லாத அளவுக்கு மிக விரைவில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த பணி ஆரம்பிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது, மிக விரைவில் கட்டப்படும். 2013 புவிசார் குறியீடு பெற்ற மதுரை மல்லியை சாகுபடி செய்பவர்கள் மகசூல் அதிகரிக்கும் போது உரிய விலை கிடைக்காமல் தவிக்கும் நிலை இருக்கிறது. அதற்கு அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். மகசூல் அதிகமான இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு விலை கம்மியாக போகுது, அதனால நஷ்டம் நிறையா வருது. செண்டு தொழிற்சாலை வச்சோம்னா கொஞ்சம் நஷ்டப்படாமல் இருப்போம். இன்னொன்று, இது வந்து சீக்கிரம் அழுகிற தன்மை மலர்ற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு ஸ்டோரேஜ் எதுவும் ஒன்று வச்சாங்கன்னா அது நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும்.
முறைகேடு புகாரில் கிரானைட் தொழிற்சாலைகள் 4 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தாலும் அதை நம்பியிருந்த சுமார் 10,000 தொழிலாளர்களுக்கு இன்று வரை மாற்று வேலை இல்லை. இந்த குவாரிகளால் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரெல்லாம் இன்றும் காணல் நீர்தான். நிகழ விவசாயி போறாம மறுபடி மறுபடியும் தோண்டி தோண்டி பாக்குறேன், தண்ணி கிடைக்கல. அந்த அளவுக்கு இந்த கிரானைட்டினுடைய முதலாளிகளை வந்து ஆழப்படுத்தினதுனாலதான் இந்த கிரானைட் அந்த விவசாயிகளுடைய பாதிப்புக்கு அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ வந்து இப்போ சமீபத்தோட நம்ம சுக்காம்படியில் ஒருத்தர் கேணி வெட்டினாங்க, 800 அடி தோண்டியிருக்காங்க தண்ணி கிடைக்கல. ஏன் இடம் என்னடாண்டா அங்கே வந்து 2,000 அடிக்கு கீழே போச்சு. மேலூர் பகுதிகளில் வைகையை விளைநிலங்களுக்கு கொண்டு செல்லும் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் குப்பை கொட்டும் இடமாக மாறிப்போனதையும் பார்க்க முடிகிறது. மேலூரில் பல்லாண்டுகளாக செயல்பட்டு வந்த பஞ்சாலை 20 வருடங்களுக்கு முன்பு நிதி நெருக்கடியால் மூடப்பட்டது. அதன் தொழிலாளர்கள் வாழ்ந்த மில்கேட் என்ற பகுதியை இப்போது வெறிச்சோடி கிடக்கிறது. இந்த மில் இல்லாதனால வந்து வாழ்வாதாரமே எல்லா பேருக்குமே கம்மியாயிருச்சு. எல்லா பேரும் நிறைய பேர் வீடுகள்லாம் வித்துட்டு ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் கந்துவட்டி கொடுமையெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். இன்னைக்கு இருக்கோம்னா இந்த மில்லு எப்பயாவது திறந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். மதுரை தொகுதியில் இதுபோல் செயல்பட்டு வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட பஞ்சாலைகள் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. மேலூரின் இந்த பஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருப்பது போல், மதுரை மாவட்டம் முழுவதும் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதே இந்த தொகுதி மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் மதுரையிலிருந்து ஹசீப். மதுரை MP கோபாலகிருஷ்ணன் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதா என அவர்களின் குரலிலேயே கேட்கலாம். எங்கள் தொகுதியில MP ஒருத்தர் இருந்தார், ஓட்டு கேட்க வரும்போது அவரை பார்த்திருக்கோம். இதனால் வரைக்கும் அவர் இந்த பக்கம் வந்தாரான்னு அவரே மனசாட்சி பூரா கேட்க சொல்லுங்க. எங்க விவசாயிகளை பூரா ஊர் ஊருக்கா போய் நீங்க கேளுங்க. இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி இந்த மாதிரி பண்ண இவர் கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் பேரு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து பாரத பிரதமர் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த விவசாயிகள் பேரில் பட்டா சிட்டா இல்லாதனால பெரும்பாலான விவசாயிகள் வாங்க முடியலை. ஏன்னா அவங்க வந்து பாட்டை நிலத்தையோ அப்பா நிலத்தையோ இல்லை குத்தக நிலத்தையோ விழுகிறாங்க. ஆனால் விவசாயிகள் நிறையா இருக்காங்க, ஆனால் அந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு போய் ரீச் ஆகலைங்க. இந்த தொகுதியில் வந்து முந்தா நாள் ஒரு வியாபாரி வந்து எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த நம்ம MP பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசித்து கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னேன். தெருங்க ஒரு 10 பேர்த்தில் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நபர்கிட்ட கேட்டான். ஆனால் ஒரு 10 நபருமே பொதுவான ஆட்கிட்ட கேட்டான், அவங்களுக்கு பேரே தெரியலை. அந்தளவுக்கு அவர் இந்த தொகுதி பக்கம் வரவும் இல்லை, இந்த தொகுதிக்கு அவர் எதுவும் செஞ்சதா தெரியல. ஒரே ஒரு டூ பார்த்துருக்க வந்தார், அதோட சரி. அது அம்மா பேரில் நின்று ஜெயிச்சவர் தானே, அதுக்கப்புறம் வரலையே. வந்தால் தானே தெரியும், அவர் தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. முகம் கண்ணு கட்டின தூரத்துக்கு ஆளை பார்க்கல. இந்த சிம்மக்கல் பாலம் போக்குவரத்தையும் கோரிப்பாளையம் பாளைய போக்குவரத்தையும் நாங்கள் பல வருஷமாக வந்து மதுரை மக்களுடைய தேவையாக இருக்குது. அந்த போக்குவரத்து நெருக்கடியை சரி பண்ணாமல் இவங்க கூடி நத்தாம்பூர் ரோட்டில் இருக்க பாலத்தை வந்து 600 கோடி 700 கோடின்னு செலவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இவர் MP இருக்கார். இவர் வந்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சம்பந்தமாக வந்து அந்த கோரிப்பாளையம் பாலத்தையும் சிம்மக்கல் பாலத்தையும் விரைவுபடுத்தி அதை நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை வேறு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. எதுவுமே இல்லை, ஒரு MP இங்கே இருக்கிறாருங்கிற நிலைமையே இல்லை. அவர் பேரே மக்களுக்கு மறந்து போயிருக்கு. நீங்க கேட்கும்போது இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. அதிமுக MP கோபாலகிருஷ்ணன் கடந்த 5 வருடங்களில் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டார், எத்தனை கேள்விகளை எழுப்பினார் என்பது போன்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம். மக்களவை நடந்த 331 நாட்களில் 265 நாட்கள் கோபாலகிருஷ்ணன் அவைக்கு சென்றிருக்கிறார். மொத்த உறுப்பினர்களின் சராசரி வருகை பதிவான 80 விழுக்காடே இவரின் வருகை பதிவாகவும் இருக்கிறது. மதுரையில் ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும், வைகை நதியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீனாட்சி அம்மன் கோவிலை உலக புராதன சின்னமாக்க நடவடிக்கை தேவை என்பது உள்ளிட்ட 29 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 7 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் அவர் பங்கேற்றுள்ளார். சர்க்கரை உற்பத்தி, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், கிராம பஞ்சாயத்திற்கான இணைய சேவை என்பது உட்பட 445 கேள்விகளை மக்களவையில் இவர் முன்வைத்திருக்கிறார். இவரது தொகுதி மேம்பாட்டிற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மற்ற நிதிகளையும் சேர்த்து அதைவிட அதிகமாக 15 கோடியே 68 லட்சம் ரூபாயை கோபாலகிருஷ்ணன் செலவிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 243 பணிகள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் 184 பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன.
மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்றுத்தந்தது தனது வாழ்நாள் சாதனை என பெருமைப்படுகிறார் எம்பியான கோபாலகிருஷ்ணன். இந்த 5 ஆண்டுகளில் கோபாலகிருஷ்ணன் சாதித்தது என்ன என அவருடன் எமது செய்தியாளர் ஹசீப் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய பல நபர்களை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. மிக குறிப்பாக சொல்ல போனோம்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாமக அவரை சேர்ந்த அன்புமணி அவர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றதற்காக நான் தொடர்ந்து போராடிட்டு இருந்தேன், அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மட்டும் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும், இது என்னுடைய முயற்சியில் வந்தது அப்படின்னு? நான் என்னோடய முயற்சின்னு இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையே, என்னுடைய முயற்சின்னு நான் அவங்ககிட்ட சொல்லவில்லை. நானும் அது ஒரு மூலக்கரு என்று தான் சொன்னேன். நான் ஆனால் மூத்த அறிஞர்கள் எனக்கு முன்பாக பணியாற்றியவர்கள் அதிகாரிகள் மருத்துவர்கள் மக்கள் எங்களது உள்ளூர் அமைச்சர்கள் எங்களது கழகத்தின் மூத்த முன்னோடிகள் எங்களோடு இப்போ பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் இதிலே பங்குண்டு அவர்கள்தான் இதற்கு முன்னோடிகள். அதில் நானும் ஒரு கருவாக இருந்தேன். ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்த காலகட்டத்தில் அடிக்கல் மாட்டப்பட்டது தானே அதனுடைய முத்தாய்ப்பான நிகழ்வு. அதைத்தானே நீ செய்தியாளர்களும் நீங்களும் இப்படி இதற்கு முன்பாக 10 ஆண்டுகளாக இந்த பயணம் நடைபெற்றது என்றால் கூட முடிவு எங்கு பெற்றது என்பதுமோ அந்த முடிவிலே முடிவுரை எழுதக்கூடிய இடத்திலே உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக மக்களோடு நானும் பயணிக்கிறேன் என்பதை பெருமை. ஆனால் இது அரசியலாக்க வேண்டாம், இது வந்து ஒரு இது அவரவர் கடமையாக எடுத்து செய்து. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுமே உண்மையிலேயே அதற்கு பயணித்தவர்கள். எய்ம்ஸ் அப்படின்றத தாண்டி நீங்கள் மதுரைக்கு செய்த மிக முக்கியமான விஷயம்னு கருதக்கூடிய விஷயம் இது. ஐகானிக் பிளேஸாக மதுரை அறிவிக்கப்பட்டு புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தாற்போல் மதுரை என்பது ஒரு கோவில் நகரமாக இருக்கிறது, இது தொழில் நகராக வளர வேண்டும் எனது உள்ளார்ந்த ஆசை. ஸ்மார்ட் சிட்டி என்பது மதுரையில் முதலில் கிடைக்கப்பெறாமல் இருந்தது. மதுரை கோவை சென்னை 2 மாநகராட்சிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. நான் நகர்ப்புற வளர்ச்சி குழுவினுடைய உறுப்பினராக இருந்ததினால் அர்பன் டெவலப்மெண்ட் கமிட்டி உறுப்பினராக அந்த அங்கத்தினராக இருந்த காரணத்தினால் தொடர்ந்து வலியுறுத்தி மதுரை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளையும் அந்த குழுவின் மூலமாக பரிந்துரை செய்து மதுரைக்கு 1000 கோடி நிதியை பெற்று இந்த ஸ்மார்ட் சிட்டியில் உங்களுக்கே தெரியும் மதுரையில் பணிகள் நடைபெறுவது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஏட்டில் அல்ல எழுத்தில் அல்ல செயல் வடிவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மதுரையினுடைய மேம்பாலம் என்பது உங்களுக்கே தெரியும் சுமார் 1300 கோடி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் வே என்று சொல்லக்கூடிய அந்த மேம்பாலம் அதனுடைய பயன்பாடு என்னவென்பது இப்பொழுது யாருக்கும் தெரிவதில்லை. அதை இந்த சாலை தேவையா தேவையில்லையா என்பது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த சாலையை கடந்து அந்த பாலத்தின் வாயிலாக அடுத்த பகுதிக்கு செல்லும் பொழுது புதிய பரிணாம வளர்ச்சியில் ஒரு மதுரையை நாம் காண்போம். அதே நேரத்தில் இந்த மோனோரயில் திட்டம் கொண்டு வரப்படும்னு அறிவிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த மோனோரயில் திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்படல என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த தாமதத்துக்கு காரணம் மோனோரயில் திட்டம் எதில் அறிவிக்கப்பட்டது என்பது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆகவே மதுரையை பொறுத்த மட்டில் நான் மெட்ரோ ரயில் மோனோ ரயில்லாம் கொண்டு வர எனக்குள் ஒரு தாக்கம் இருந்தது. அது அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காரண காரியங்கள் அது நீண்ட காலம் அதற்கு தேவைப்படுகிறேன் என்பதனால் அதெல்லாம் அவை எல்லாமே அரசினுடைய கவனத்தில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மதுரை அப்படின்னாலே மதுரை மல்லி அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் மதுரை மல்லிக்கு ஒரு அதை பதனிடும் தொழிற்சாலை ஒன்று அமைக்கணுன்ற ரொம்ப நாள் கோரிக்கை, அது ஏன் நிறைவேற்றப்படாமல் இருக்கு? பாராளுமன்றத்திலே அந்த கேள்வியை நானும் ஒரு வினா வாயிலாக எழுப்பியிருக்கிறேன், பூஜ்ய நேரத்திலும் பேசியிருக்கிறேன். மதுரை கிளஸ்டர் சென்டர் ஜாஸ்மின் கிளஸ்டர் சென்டர் மதுரையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும், மதுரைக்கு புவிசார் குறியீடு மதுரை மல்லிக்கு வழங்க வேண்டும் என்று அவையெல்லாம் தொடர்ந்து அரசனுடைய கவனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எதுவும் புறந்தள்ளவில்லை, புறக்கணிக்கப்படவில்லை. மதுரையில் திமுக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக எழுத்தாளர் வெங்கடேசன் களம் இறங்கியுள்ளார். அவரை எதிர்த்து மற்ற கட்சிகளில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதுரையில் சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 29 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இவர் கட்சியின் மாநில குழு உறுப்பினராகவும் உள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். கீழடி அகழாய்வு பணிகளின் முடிவுகளை மூடி மறைக்க முயன்றபோது அந்த பிரச்சினையை பொது வெளிக்கு எடுத்துச் சென்றதில் வெங்கடேசனின் பங்கு முக்கியமானது. ஜல்லிக்கட்டு செம்மொழி என பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராடியவர். கடந்த 2011 காவல் கோட்டம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற வெங்கடேசன் வேள்பாரி வைகை நதி நாகரிகம் என்பன உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களமிறங்கப் போவது யார் என்பதில் கடும் போட்டி நிலவுகிறது. மீண்டும் களமிறங்க தற்போதைய எம்பி கோபாலகிருஷ்ணன் விரும்புகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது போன்ற சாதனைகளை கூறி அவர் மீண்டும் சீட் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மற்றொரு புறம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தனது மகன் ராஜ் சத்யனை களத்தில் இறக்க முயன்று வருகிறார்.
ராஜ் சத்யன் தற்போது அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலராக உள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டேவிட் அண்ணாதுரையின் பெயர் அடிபடுகிறது. அமமுக மாநில எம்ஜிஆர் அணி செயலாளராக இருக்கும் டேவிட் அண்ணாதுரை முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன் ஆவார். மதுரை மக்களவைத் தொகுதியின் கள நிலவரம் பற்றி முழுமையாக அறிந்திருப்பீர்கள். மற்றொரு தொகுதியுடன் நாளை 40-க்கு 40 மீண்டும் சந்திப்போம்.